மட்டன் கிரேவி நல்ல மனசுங்க உங்களுக்கு. ஆஹா ஆஹா, வேற எதுவுமே வேணாண்ணா, இது போதுண்ணே. கான்சன்ட்ரேட் ஆகி அப்படியே வேற லெவலில் இருக்குது. அப்படியே அந்த கையிலே தெரியுது அந்த திக்னஸ், வாயில் போனோம் இன்னும் சூப்பராக தெரியுது. ஸோ ஹே எல்லோரும், பண்ண பார்த்தீங்கன்னா வந்து இது ஆன்ல இருக்கா மைக்கு பார்த்துக்கீங்களா? சரி தானே எனக்கு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சேகர் செக்போஸ்ட் சேகர் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மேலூரில் இருக்குது. மேலூரில் வந்து இது வந்து இன்னொரு ஃபேமஸான ஹோட்டல். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சாப்பிட வந்திருக்கோம். இது வந்து ஒரு 30 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஒரு பிளேஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன் சாப்பாடு, மட்டன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு இந்த சாப்பாடாக நம்ம இவங்களுக்கு சாப்பிட போகிறோம். யார் கூட? நாட்டுக்கோழி சாப்பாடு சரிங்களா. அதுக்காக தான் வந்து கூட வந்து இப்போ நம்ம கூட யார் இருக்காருன்னா வந்து மிஸ்டர் விவேக், மதுரை விவேக், மதுரையின் மைந்தன் நம்ம கூட இருக்காரு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட இன்னைக்கு விவேக் வந்து வீடியோவில் சாப்பிட போறாரு. லெட்ஸ் கோ, வாங்க போலாம். நீங்க ஸோ அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ 99 ரூபீஸ் சீசன் டிக்கெட் இருக்குது. அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து நீங்கள் மேட்சஸ் லைக் எல்லா மேட்சஸுமே ஃப்ரீயாக நீங்கள் விளாண்டுக்கலாம். அதுலேயும் வந்து 1 crore வரைக்கும் வின் பண்ணலாம். சரி, நான் ஒன்று கேட்குறேன், வின் பண்ணால் அந்த மணி எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் ப்ரோ? அது வெரி சிம்பிள் ப்ரோ, நீங்கள் அழகாக ஈஸியாக வித்ட்ரா பண்ணலாம். இதை நீங்கள் வந்து உங்களோட யூபிஐ இல்லை பேடிஎம் அந்த அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வந்து அந்த காசுலாம் எங்களுக்கு தானே. இட்ஸ் சேஃப், எம்பிஎல். ஸோ ஓகே, இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் அதை டவுன்லோட் பண்ணி விளாண்டுக்கோங்க. தேங்க்ஸ். இப்போ ஃபுட் வந்துகிட்டு இருக்குது, நம்ம ஃபுட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வரட்டும். இவருக்கு மட்டன் சாப்பாடு, எனக்கு சிக்கன் சாப்பாடு. ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ கெஸ்ட்டு. ப்ரோ கெஸ்ட்டுன்றதுனால அவருக்கு அந்த மாதிரி கெஸ்ட்டுக்கு மட்டும் தான் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக எப்பவுமே கவனிப்போம். அதனால் வந்து கெஸ்ட்டுக்கு மட்டன் சாப்பாடு, எனக்கு சிக்கன் சாப்பாடு. என்ன மாதிரி தெரியுது ப்ரோ? என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? ஹெவியானது இங்கே வரணும். அதான் அவர் கெஸ்ட்டு ப்ரோ. கெஸ்ட்டு நீங்கள் தான் கெஸ்ட்டு. இவர் தான் கெஸ்ட்டு. இவர் தான் கெஸ்ட்டு. என் வீடியோவில் இவர் தான் கெஸ்ட்டு, நான் தான் ஹோஸ்ட்டு. ஸோ ஐம் ஹோஸ்டிங் அண்ட் ஐம் ஷோயிங் திஸ் ஃபுட். மதுரைக்கு நீங்கள் தான் கெஸ்ட்டு. மதுரை மேலூருக்கு நீங்கள் தான் கெஸ்ட்டு. இது இது மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான். இது மேலூர். சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிற வழியில் இருக்குது மேலூர். மதுரை டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் தானே மதுரை. ஆனால் மதுரைக்குள்ளேயே இல்லை. இது தள்ளி இருக்குல்ல? தள்ளி தானே இருக்குது. சென்னைக்கு தள்ளி தான் இருக்குது. சென்னையிலேருந்து 445 கிலோமீட்டர் தான். ரொம்ப தூரம்லாம் கிடையாது சரிங்களா? ஆமாம். ஆனால் மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ஆகும். ஓ, அப்படியே எடுத்துக்கோங்க. அவ்வளோ அழகாக காமிக்கிறது. நானே இருக்கேன் அந்த வீடியோவை. சிக்கன், மட்டன் சுக்கா, நாட்டுக்கோழி, குழந்தைங்க மழை கரெக்டாக இருந்தேன். பிரியாணி மட்டும் எடுத்துக்கிறேன். சூப்பர். அப்படிங்களா? அவர் தான் கெஸ்ட்டு. இது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி வேற லெவல். அப்புறம் இது குழம்பு மீன். என்ன மீன் இது? நாட்டு மீன். நாட்டு மீன். இது கடல் மீன். இது கடல் மீன். கடல் மீன். ஆ, வெரி குட். இது குடல் வறுவல். ஆ, ப்ரோட ஃபேவரட்டு. ஆ, சூப்பர். மட்டர் கிரேவி கொடுக்குறேன். ஆ, சரிங்க. இது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான் அப்படி சொல்கிறாரு தலைவர். சி வாட்டர் ஃபிஷ் எடுங்க. இல்லை நானும் பாடுறேன். ஏ ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட. ஓ ஆமாம், அது வந்து அந்த ஃபிஷ் நீங்கள் வச்சுக்கோங்க.
இப்போ ஏன் அப்படி பண்ணுறீங்க? எனக்கு வேணாங்க, அது வேணாங்க, பயமாக இருக்குங்க. சுத்தமாக தான் எனக்கு இது நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். அதோட இது ஆமாம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறேன். ஏ ரக்கிட்ட 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 ஊ ரக்கிட்ட 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 ஆ நீங்கள் பாடல ப்ரோ, வேற பாடுவார். இல்லை அவருக்கு போதுங்க, எனக்கு எடுங்க நீங்க. ஓகே ஜி, தேங்க்ஸ் ஜி. சூப்பர் ஜி. மட்டன் கிரேவி நல்லா மனசுங்க உங்களுக்கு. ஸோ கைஸ், நல்லா சுட சுட சோறு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மட்டன் மட்டன் ஓமை காட்னா இவ்வளோ திக்காக இருக்குது மட்டன் கிரேவி. என்ன ப்ரோ கையெல்லாம் அப்படியே ஒட்டுற மாதிரி திக்காக இருக்குது. ஓமை காலுங்க இங்கே பாருங்களேன், இந்த மிளகாலாம் போட்டிருக்காங்க, வர மிளகா. ப்ரோ கூட உட்காந்துட்டு இருக்கும்போது சியர்ஸ் பண்ணாமல் எடுத்து ஃபஸ்ட் எத்தனை வாயில் வச்சுனா என்ன பண்ணுறது? ஏன் சுட சுட வேறு இருக்குது, டெம்ட் ஆயிடுச்சு. இதை இதாங்க உங்களுக்கு ஒரு வாய், அப்புறம் எனக்கு ஒரு வாய், நான் கரெக்டாக இருப்பேன் எப்பயுமே. அவ்வளோமா? ஆஹா ஆஹா, அந்த மட்டனோட மட்டனோட இதுதானே. என்ன இதுதான், வேறு எதுவுமே வேணாண்ணா, இது போதுண்ணே. இந்த மட்டனோட சுக்காவோட ஃப்ளேவர் இருக்குது தெரியுமா, சும்மா அப்படி அப்படியே கான்சன்ட்ரேட் ஆகி அப்படியே வேறு லெவலில் இருக்குதுங்க. அந்த ஃபீல் இருக்குது தெரியுமா, ரொம்ப திக்கா பா, அப்படியே அந்த கையிலே தெரியுது அந்த திக்னஸ்ஸு. வாயில் போனால் இன்னும் சூப்பராக தெரியுதுங்க. இன்னொன்று அந்த அந்த மட்டனோட ஃப்ளேவர் அப்படியே ஃபுல்லாக ஊர் சைடில் அந்த மட்டன் குழம்புலாம் இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி அதோட டேஸ்ட் ஃபுல் மட்டன் இறங்கியிருக்கு, சூப்பராக இறங்கியிருக்கு. இந்த இஞ்சி பொருள் வாசத்தோட தரம் இது அவ்வளோலாம் சாப்பிட்ணும், ஏன்னா ஃபுல்லாகவே வந்து மட்டனோட ஃபேட்டிலே வந்து அது வந்து ஊறி இருக்கிறது. ஆமாம். நெக்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி குழம்பு கொண்டு வர சார். குழம்பு இல்லைஜி, போதுஞ்சி, இது நிறையா இருக்குது. ஸோ இது குழம்பு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, இடம் தண்ணியாக இருக்குது. செகண்ட் எனக்கு ராஜாவா நான் ஆளுறேன். ஓகே. இன்னும் சூப்பராக இருக்குங்க. மிளகாத்தூளோட வாசம் அதிகமாக தெரியுமா கேட்குறேன். மிளகாத்தூள் மஞ்சள் ரெண்டுமே எனக்கு மிளகாத்தூள் வாசம் அதிகமாக தெரியுமா இருக்குது. அதில் மஞ்சளும் சேர்ந்து மிளகு போடாமல் சீரகம். ஆ ஆமாம், பார்த்தீங்களா, இதுக்கு தான் ப்ரூவ் வேணுன்றது. இந்த மிளகாத்தூள் தான் அதிகமாக இருக்குது இதில். அதில் போட்டு சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கம்மியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடல். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ட பயமாக இருக்குது, பட் சாப்பிட்றது பயப்படக்கூடாது சரிங்களா. இது வந்து ஆட்டு குடல். குடல் வாசம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் நல்லா மசாலா போட்டு அதை வந்து அடித்து இடம் காரமாக பெப்பரியாக இருக்குது இந்த குடல். தக்காளியோட இதெல்லாம் சேர்த்து ப்ரோ நல்லா இருக்குது. குடல் எப்போ சாப்பிட்டீங்க? இப்போ தான் சாப்பிட்டேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஏமாத்தாரு இவர். குடல் சாப்பிட்டாரா? இப்போ தான் எங்கே சாப்பிடுங்க. சாப்பிட்டேன் ப்ரோ. சாப்பிட்டு நல்லா இருக்கு. நீங்களே இப்போ ஏமான ஒரு வாய் வாங்க. நீங்கள் நிறையா எடுத்துட்டேன். எங்கே எங்கே நிறையா எடுத்தீங்க? வந்தது அப்படி தானே இருக்குது. ஏமாத்துறாருங்க இவர், இவரை நம்பாதீங்க. இது வந்து கீரை, க்ரீன்ஸ் நல்லது ப்ரோ, சாப்பிடுங்க ப்ரோ. க்ரீன் இஸ் குட் ஃபார் யூ. இங்கே ஒரு சட்னி வச்சுருக்காங்க, புதினா சட்னி. புதினா சட்னியே காரமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. எள்ளு போட்டால் நம்ம விழுவிலுன்னு இருக்குமே, வேறு ஒரு அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஆகுது. அந்தளவுக்கு விழுவிலுன்னு தெரில எனக்கு. அவனை கேட்கலாமா ப்ரோ அந்த சிக்கன் சாப்பிடலாம்? சிக்கன் சாப்பிடலாம் ப்ரோ. ப்ரோ ஒரே ஃபன்னு தான். ஓ மை காட், இந்த மசாலாவும் பார்க்க ரொம்ப நல்லா தெரியுது ப்ரோ. நல்லா அந்த கலர் பார்த்தீங்களா? இது வந்து பிராய்லர் கோழி சிக்கன் சுக்கா. அப்போ அந்த மசாலாவை போட்டு இப்படி பரட்டி வாவ் வாவ், இதுக்கு பேர் வந்து வாவ். லெட்ஸ் ஈட். அதை பார்த்தோடனே கண்டுபிடிச்சேன். தக்காளியே போடாமல் இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு தான், இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு வெங்காயமே போட்டுருப்பாங்க. இல்லையே போடலையா? வெங்காயம் போட்டுமா? அரை லைட்டாக போட்டுருக்காங்க, ரொம்ப லைட்டாக போட்டுருக்காங்க. கொஞ்சம் தெரியுது, இதுதான் போட்டிருக்கேன். காட்டமாக சூப்பராக இருக்குது. அவர் சொன்னால் இல்லை வாவ், அந்த வாவ் தான். இதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஹீரோ. இங்கே அந்த மசாலாலே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோன்னு. இதுவும் மசாலாவும் ஹீரோ தான். எதர் யூ பை மட்டன் ஆர் சிக்கன், இல்லை அதான் எதர் இது வாங்க இல்லை அது வாங்க, ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி மசாலா ஆல்மோஸ்ட். பரவாயில்லையா? சொல்லி தான் பார்க்கணும். ஆஹா காரமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் சேம் நம்பர், மட்டன் நம்பர் டிஃப்ரெண்ட்டு. மட்டனோட வசம் தான் அதிகம். நெட்டில் எக்ஸ்ட்ரா பெப்பர் போட்டிருக்காங்க. இது மட்டன்யாக இருக்குது, அது வந்து சிக்கன் இருக்குது. பட் ரொம்ப சிம்பிள் தாங்க அது செய்கிறது. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இட்ஸ் வெரி பியூர், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு மீட்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் லவ் இட், காரமாக இருக்குது. நிறைய இடத்துல சுக்கான்னு சொல்லி குழம்போட, ஆ அது குழம்புல இருக்க கொடுப்பாங்க, அது கிடையாது. இது வந்து ப்ராப்பர் சுக்கா. யூ வாண்ட் சுக்கா, ஐ கிவ் யூ சுக்கா.
ப்ரோ சரியாதீங்க ப்ரோ, இது என்ன மீன்னு தெரியாத அளவுக்கு இந்த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மசாலா இருக்குது. ஆனால் இது சங்கரா மீன் அப்படின்னு நான் வந்து ஒரு ஒரு கணிப்பு கணிச்சிருக்கேன். லெட்ஸ் சீ இஃப் இட் இஸ் அ சங்கரா மீன் ஆர் நாட். மேலே வந்து கோட்டிங்கே ரொம்ப வேறு லெவலில் இருக்குது பெருசாக. அதில் ஜஸ்ட் கீப் திஸ் அலோன். சங்கரா மீன் மாதிரி ஆகுது. குட் மீன் குழம்பு ப்ரோ. காரமாக இருக்குது. என்ன காரமாக இருந்துச்சு? சிக்கன் மீன் குழம்பு சாப்பிட்றோம். ரசம் வேணும். ரசம் இல்லைண்ணா, கொஞ்சம் நீங்கள் ஊற்றுங்க ரசத்தை அப்படியே. ஆமாண்ணா, சென்னையில் இருந்து இவ்வளோ வரணும். யூடியூப் இருக்கு. சூப்பர்ண்ணே சார். தேங்காய் பால் போட்டுக்கலாம் நினைக்கிறேன். அமிர்தமாக இருக்கு. ரசம் டாப்பு. ரசம் ரசம் ரசமாக இருக்கா? இவர் தனியாக ஒரு சேனல் அனுப்பிச்சு கொடுத்துட்றேன். இல்லைண்ணே, இல்லை இவருக்கு ரசம் மாதிரி இருக்க ரசம் கொடுப்பீங்களா? சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. உட்காருங்க. நான் சாப்பிட்றேன், நான் கொடுக்குறேன். நீங்கள் உட்காருங்க, நான் சொல்கிறேன். உட்காருங்க. இந்த இங்கே போய் உட்காந்துக்கோங்க. இல்லை என்ன வேணுமோ அங்கே சாப்பிடுங்க. வேறு லெவல் ரசம். ரசம் பண்ண கொஞ்சம் குடிச்சிக்கலாம். சூப்பர். ஓகே, ஓனர்கிட்ட பேசான்னு பார்த்தா ஓனர் பார்த்தீங்கன்னா செம்ம செம்ம பிஸியாக இருக்காரு. சரிண்ணா, இது வந்து எப்போ நீ ஆரம்பிச்சிங்கண்ணே? கடைக்கடை கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம். எங்கே ஆரம்பிங்க? அங்கே செக் போஸ்ட் ஆரம்பித்தோம். மேலூரில் செக் போஸ்ட் பக்கத்தில். ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கே வந்து என்ன டெய்லி என்ன ஸ்பெஷல்? இங்கே வந்து மீன் சாப்பாடு தான் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு மீன் சாப்பாடு, நாட்டுக்கோழி சாப்பாடு ஆரம்பித்தோம். ரெண்டு வெரைட்டிஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் அப்பா அம்மா அவங்க விலகவும், அப்போ அடுத்தடுத்து நம்ம நான் ஓனாக சேர்த்து இப்போ என்ன டெய்லி என்ன சாப்பிடுவாங்க மக்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஆமாம் வருஷமாக மற்றதெல்லாம் போடாமல் கொள்ளாமல் அப்போ கெடுதல் இல்லாத ஒரு பொருள். இப்போ நாட்டுக்கோழி சாப்பாடு, மீன் சாப்பாடு, மட்டன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு, இது வீட்டில் எல்லாமே சொப்பவும் செய்வோம். ஆமாம். அது ஹோட்டலுக்கு வந்தாலும் அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் காரஞ்சாரமாக இருக்க மாதிரி நம்ம வீட்டில் கடையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர். என்ன டைம் நீங்கள் வந்து இது ஓப்பன் பண்ணி? கரெக்டாக 12 மணிலேருந்து 3:30 வரைக்கும். மத்தியானம் மட்டும்? மத்தியானம். காலையில் இருக்குது. காலை டிஃபன் இருக்குது. டிஃபன் இருக்குது. காலை டிஃபன் இருக்கும். மொத்தம் எல்லாமே இருக்கும். இட்லி, தோசை, பூரி, பொங்கல். அப்போ நான் வெஜ்ஜு வெஜ்ஜு மட்டும்? அது வெஜ்ஜு மட்டும். வெஜ்ஜு மட்டும். ஆமாம். முட்டை தோசை அதெல்லாம் போடுவோம். முட்டை தோசை, முட்டை அதெல்லாம் போடுவோம். எல்லாம் போடுவோம். மத்தியானத்தில் எல்லா ஐட்டமும் இருக்கும். எல்லா குழம்புமே இருக்கும். எல்லா குழம்பு எல்லாமே பார்த்து சாப்பிட்டீங்களா? இப்போ அதே அதே மாதிரி இருக்கும். வீட்டு சாப்பாடு மாதிரி தான் வச்சுங்களேன். ஓவராகவும் இருக்காது, ஓவர் ஆயில் ஓவர் இதாக இருக்காது. வீட்டு சாப்பாடு மாதிரியே தான். சாப்பிட்டாச்சு. சூப்பர் பிளேஸ்ங்க. என்னோட ஃபேவரட் இங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த சிக்கன் சுக்கா அண்ட் மட்டன் சுக்கா, இது ரெண்டுமே வந்து டாப் டாப் டக்கர். அதாவது லைக் ஒரு சிம்பிளாக பேசிக்காக செஞ்சாலும் சும்மா தாறு மாதிரி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ரசம், அந்த ரசத்தை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரசா ரசா மாதிரி இருந்தது. அது நாங்கள் ரசா ரசம் சில இடத்துல தண்ணியாக ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் அது என்னன்னா நீங்கள் மாதிரி ஒரு ஒரு இதுவாக சொல்லுங்க. ரச ரசம் மாதிரி இருந்துச்சு. ரச ரச ரசம் ரசம் மாதிரி இருந்துச்சு. நான் சொல்லுவேன் ரச ரசம் மாதிரி இருந்துச்சு. ரச ரசம் மாதிரி முழுசாக ஒரு ரசம் சொல்கிறாருன்னு நினச்சேன். இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. ரசம் ரசம் மாதிரி இருந்தது. நிறைய ரசம் நல்லாவே இருந்துச்சுங்க. எனக்கு வந்து ரசம்ப பிடிச்சிருச்சு. நாட்டுக்கோழி குழம்பு நல்லா இருந்தது. நாட்டுக்கோழி குழம்பு ஃபஸ்ட்டு ஊற்றினாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பிளேஸ். ஸோ சாப்பாடு சாப்பிடா நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்லாம். அண்ட் நிறைய பேர் வராங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளுது, அப்படியே அள்ளுது. ஆக்சுவலி நிறைய கூட்டம் வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. எங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து சாப்பிட்டது செக் போஸ்ட்டு சேகர் ஹோட்டல். சரிங்களா, இந்த வீடியோ முடிக்க முன்னாடி எம்பிஎல் ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க. வீவில் ஒரு இண்டஸ்ட்ரியை டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. அண்ட் இந்த பிளேஸ் மேலூரில் செக் போஸ்ட் சேகர் ஹோட்டல் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பிளேஸ் கொஞ்சம் சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டீங்கன்னாலும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். நான் சீ கஸ்ட் டுமாரோ அனதர் வீடியோ. பை 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 பை. சீ கஸ்ட். டாடா. இது பேர் வந்து இது கூரை கடை தானே? செக் போஸ்ட் சேகரோட கூரை கடை. இதுதான் கடையா? ஓ, இது அது நடுவில் இருந்த கடையா? இது வந்து செக் போஸ்ட் சேகர் கடை. காரமாக இருக்குது. என்ன காரமாக இருந்துச்சு? A few moments later. ப்ரோ, அந்த கூரை என்னாச்சு? இங்க வந்து ஒரு சாப்பாடு வாங்கினீங்கன்னா ஒரு பழம் ஃப்ரீ. நீங்களே அந்த பழத்தை போய் பிச்சுக்கலாம் இங்க இருந்து. ஸோ இதுதான் அந்த பழம்.